தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு உரிமை இல்லை. சென்னை ஹைகோர்ட்டில் மத்திய அரசு பதில் மனு. சென்னை மௌலிவாக்கம் கட்டட இடிபாட்டில் செவ்வாயன்று 3 உயிருடன் மீட்பு. பலி எண்ணிக்கை 29 உயர்வு. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் வரத்து. 2 நாட்களில் நீர்மட்டம் 1 அடி அதிகரிப்பு. விரிவான செய்திகள். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவர் பாதுகாப்பு பேரவை சார்பில் இலங்கை தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் பாரம்பரிய வழிபடி மீன்பிடிக்க உரிமை உண்டு என்றும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவும் உரிமை உண்டு என்றும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு தலைமை நீதிபதி சதீஷ்குமார், அக்னிஹோத்ரி, சுந்தரேஷ் அடங்கிய முதல் அமர்வில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் வலைகளை உலர்த்தவும் ஓய்வெடுக்கவும் அந்தோணியார் கோவில் திருவிழாவில் பங்கேற்கவும் மட்டுமே அனுமதி உள்ளது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து 2 வாரங்களுக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. ட்ரெடிஷனல் ஃபிஷிங் ரைட்ஸ் என்பது இருநாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதற்கு உரிமைகள் உண்டு என்று எங்களது மனுவில் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் மத்திய அரசு ட்ரெடிஷனல் ரைட்ஸ் என்பது தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதற்கு உரிமைகள் இல்லை எனவும் அவர்கள் கச்சத்தீவு சென்று வலைகளை உலர்த்துவதற்கும் அங்கு நடைபெறும் அந்தோனியா திருவிழாவை காண்பதற்கு மட்டுமே உரிமைகள் உண்டு எனவும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கடித பரிவர்த்தனைகள் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனவும் இது அரசின் கொள்கை முடிவை சார்ந்ததல்ல எனவும் தனது பதில் மனுவில் கூறியுள்ளனர். அதேநேரம் கச்சத்தீவு பகுதியில் இந்திய மீனவர்கள் மீதான தாக்குதலை இலங்கை அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் அந்த மனுவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட இடிபாடுகளில் செவ்வாயன்று காலையில் உயிருடன் மீட்கப்பட்ட 4 பேரில் 1 பெண் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இவ்விபத்தில் பலி எண்ணிக்கை 29 உயர்ந்துள்ளது. சென்னை மௌலிவாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் கடந்த 28 சனிக்கிழமை மாலை திடீரென்று நொறுங்கி விழுந்தது. கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். சனிக்கிழமை மாலை துவங்கிய மீட்பு பணி தொடர்ந்து 4வது நாளாக செவ்வாயன்றும் நீடித்தது. இரவு பகலாக தொடர்ந்து நடந்து வரும் மீட்பு பணியில் திங்கள் நள்ளிரவு முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை மேலும் 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. செவ்வாயன்று காலையில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். காலை 5:30 முதல் 6:30 இருவரும், காலை 9:45 முதல் 10:45 இருவரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் 30 வயது முதல் 35 வயது உள்ளவர்கள். மீட்கப்பட்டவர்களில் அனுஷியா மற்றும் மகேஷ் ஆகிய இருவரும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். செந்தில் மற்றும் ஜெயம் என்ற இருவர் மதுரையைச் சேர்ந்தவர்கள். மீட்கப்பட்டவர்களில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இவர்களில் பெண் தொழிலாளர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதைத் தொடர்ந்து இவ்விபத்தில் உயிருடன் 26 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பலியானோர் எண்ணிக்கை 29 உயர்ந்தது. மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் கட்டடத்தின் 2வது தளம் மற்றும் 3வது தளம் பகுதியில் சிலர் உயிருடன் இருப்பதை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டடம் நொறுங்கி விழும்போது அதில் 72 தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை உயிருடன் மீட்கும் முயற்சியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தமிழக தீயணைப்புப் படையினர் இணைந்து தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இடிபாடுகளை முழுமையாக அகற்ற மேலும் 2 நாட்கள் தேவைப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே நொறுங்கி விழுந்த கட்டடத்தின் அருகில் உள்ள இன்னொரு 11 மாடி கட்டடமும் அபாயப் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பகுதிக்கு யாரும் செல்ல முடியாதபடி அதிகாரிகள் செவ்வாயன்று சீல் வைத்தனர். சென்னை மௌலிவாக்கத்தில் நொறுங்கி விழுந்த கட்டடத்துக்கு அனுமதி அளித்தது தொடர்பான சந்தேகங்களுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செவ்வாயன்று காலை திமுக பொருளாளர் ஸ்டாலின் மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்டார். இவ்விபத்தில் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கட்டட அனுமதி தொடர்பான சந்தேகங்களுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். அதை மக்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறக்கூடாது என்பதற்காக
அரசு இதில் கவனமாக இருந்து முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களிடத்தில் பல சந்தேகங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களை போன்ற ஊடகங்களும் அந்த சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் முறையான விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளியே வரும். இவ்விபத்தில் மேலும் 20 மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இடிந்து போன கட்டடத்தின் கட்டட வடிவமைப்பாளர் விஜய் மகோத்ரா அங்கீகாரம் பெற்ற கட்டட வடிவமைப்பாளர் அல்ல என்ற தகவல் வெளிவந்துள்ளது. தேசிய கட்டடவியல் கவுன்சில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் விஜய் மகோத்ரா தங்களிடம் அங்கீகாரம் பெறவில்லை என்று கூறியுள்ளது. கர்நாடகாவிலிருந்து காவிரியில் வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வருகிறது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. கர்நாடகாவில் பெய்யும் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி கர்நாடக அரசு அணைகளிலிருந்து தண்ணீரை காவிரி ஆற்றிற்கு திறந்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. மேலும் தமிழக எல்லையோரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியான ஒகேனக்கல், காவிரியின் துணை ஆறுகளான தொப்பை ஆறு மற்றும் சின்னாறு ஆகிய பகுதிகளில் 8.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 2 அணையின் நீர்மட்டம் 1 உயர்ந்தது. தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் 46.02 அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்வதால் காவிரி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் அருகே குளிர்பதன பெட்டி வெடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக பலியாகினர். விழுப்புரம் மாவட்டம் விளந்தை பகுதியைச் சேர்ந்த கந்தவேல் ஆடூர் குலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது குடும்பத்துடன் வீட்டில் உறங்கியுள்ளார். அப்பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட உயர்மின் அழுத்தத்தால் கந்தவேல் வீட்டிலிருந்த குளிர்பதன பெட்டி வெடித்து சிதறியது. இதில் வீடு முழுவதும் கடும் புகை சூழ்ந்தது. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறிய வாயுவால் கந்தவேல், அவருடைய மனைவி சுகந்தி மற்றும் கந்தவேலின் தாய் பார்வதி ஆகியோர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். சத்தம் கேட்டு அருகில் வசிப்பவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது கந்தவேலின் மகள் மாலதி மயங்கி கிடந்தார். மாலதியை மீட்டு சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். கந்தவேல் ஆசிரியர் அவர் வீட்டில் நைட்டு 1:50 வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வெடிச்சிச்சிங்க. அந்த பொண்ணு, 2 இருந்ததுங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் வந்து மெடிக்கல் காரை வந்து எழுப்பியிருக்குதுங்க. போயிட்டு பார்க்கும்போது 3 பேர் இறந்துட்டாங்க. விபத்தில் பலியான 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. என்னுடைய ஆட்களை ஏவி மார்க்சிஸ்ட் பெண்களை கற்பழிக்க செய்வேன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேசிய பேச்சு நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் பிரதான எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் எலியும் பூனையும் போல எப்போதும் மோதிக் கொள்வது வழக்கம். இந்நிலையில் கிருஷ்ணா நகர் தொகுதியிலிருந்து லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரிணாமுல் கட்சி எம்பி சௌமகா எனும் கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் பேசினார். திரிணாமுல் காங்கிரசாரை மார்க்சிஸ்ட் கட்சியினர் தாக்குவதை நிறுத்த வேண்டும் என எச்சரித்த அவர், இல்லாவிட்டால் மார்க்சிஸ்ட் கட்சியினரின் வீட்டு பெண்களை கற்பழிக்க என் ஆட்களை ஏவி விடுவேன் என்றும் ஆவேசமாக கூறினார். லோக்சபா தேர்தல் சமயத்தில் தபாஸ் பால் பேசிய இந்த பேச்சு டிவிக்களில் திங்களன்று வெளியாகி பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. அதையடுத்து அவரது மனைவி நடிகை நந்தினி கணவர் பேசியது தவறுதான் என்றும் கணவர் சார்பில் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே தபாஸ் பாலை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் சுமித்ரா மகாஜனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கற்பழிப்பை தூண்டும் வகையில் தன்னுடைய கட்சி எம்பியே பேசியிருப்பது முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. அதையடுத்து 48 நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என தபாஸ் பாலுக்கு அவர் கெடு விடுத்துள்ளார். சக பெண் நிருபரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய வழக்கில் கைதான தெஹல்கா நிறுவன ஆசிரியர் தருண் தேஜ்பாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது.
தெஹல்கா புலனாய்வு இதழின் நிறுவன ஆசிரியராக இருப்பவர் தருண் தேஜ்பால். தெஹல்கா சார்பில் கோவாவில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் கடந்த ஆண்டு கருத்தரங்கு நடந்தபோது தன்னுடன் பணியாற்றும் சக பெண் நிருபரை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதாக தேஜ்பால் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. பெண் நிருபர் புகாரின் அடிப்படையில் கற்பழிப்பு, பாலியல் துன்புறுத்தல், பெண்மைக்கு களங்கம் உள்ளிட்ட பிரிவுகளில் தருண் தேஜ்பாலை கோவா போலீசார் கடந்த ஆண்டு நவம்பர் 30 கைது செய்தனர். கோவாவில் உள்ள வாஸ்கோ டவுன் சிறையில் தேஜ்பால் அடைக்கப்பட்டிருந்த போது அவரது தாய் மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கில் பங்கேற்க கடந்த மே 19 தேஜ்பாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனிடையே தருண் தேஜ்பால் தாக்கல் செய்த முறையான ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. பெண் நிருபருக்கு போலி வெப்சைட்களிலிருந்து இமெயில் மூலம் மிரட்டல் வருவதாகவும் அதனால் தேஜ்பாலுக்கு ஜாமீன் அளிக்கக்கூடாது என்று கோவா போலீசார் வாதிட்டனர். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட HL தாட்டு தலைமையிலான பெஞ்ச் தேஜ்பாலுக்கு ஜாமீன் வழங்கி செவ்வாயன்று உத்தரவிட்டது. ஜாமீன் நிபந்தனைகளை மீறினாலோ வழக்கின் சாட்சிகளை கலைக்க முற்பட்டாலோ ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் தேஜ்பாலை நீதிபதிகள் எச்சரித்தனர். பனாஜி முதன்மை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இவ்வழக்கை 8 மாதங்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரயில்களில் மாற்றுத்திறனாளிகள் பெட்டிகளில் மற்றவர்கள் பயணிப்பதை தடுத்து நிறுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டம் துவக்கியுள்ளனர். ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் CCTV கேமரா பொருத்துவது, இந்த பெட்டிகளில் மற்றவர்கள் பயணிப்பதை தடுத்து நிறுத்துவது, இந்த பெட்டிகளில் அத்துமீறி பயணம் செய்து மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துவோரின் மீது இந்திய குற்றவியல் சட்டம் பிரிவு 268 கீழ் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மாற்றுத்திறனுடையோர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் துவக்கியுள்ளனர். இன்றைக்கு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாக மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் பயணம் பண்ண முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கு. எப்ப வந்து யார் ஏறுவாங்களோங்கிற ஒரு பயத்தை தான் போயிட்டு இருக்கோம். இது நடைமுறைக்கு வராத வரைக்கும் இறுதி போராக இது நாங்கள் கிடைக்காம இந்த இடத்தை விட்டு போகமாட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயிலில் பயணிக்கும் போது ரயில்வே ஊழியர்களாலும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்றும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு இதயம் அருகே இருந்த 2.5 கிலோ கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்துள்ள அகரத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவருக்கு சில மாதங்களாக நெஞ்சு வலியும் மூச்சு விடுவதில் சிரமமும் இருந்தது. இதனால் அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். மருத்துவர்கள் சோமசுந்தரத்தை சோதித்து பார்த்தபோது இதயம் மற்றும் நுரையீரலுக்கு அருகே பெரிய அளவிலான கட்டி இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த கட்டி வளர்ந்து வருவதும் தெரியவந்தது. வழக்கமாக இதயத்திற்கு அருகே இத்தகைய கட்டி இருந்தால் அதனை ரேடியோ தெரப்பி மூலம் கரைக்க வைக்கும் முயற்சியில் தான் மருத்துவர்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஜோசப் ராஜ், கல்லூரி டீன் டாக்டர் துளசிராம், மயக்கவியல் துறை தலைவர் தவசிமணி ஆகியோர் இணைந்து அதனை அறுவை சிகிச்சை மூலம் நீக்க முடிவு செய்தனர். அதன்படி சோமசுந்தரத்திற்கு 3 மணி நேரம் நடந்த அறுவை சிகிச்சை மூலம் இதயம் அருகே இருந்த 2.5 கிலோ கட்டி முழுமையாக நீக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆலங்குளம் பக்கத்தில் உள்ள அகரம் என்ற கிராமத்தில் உள்ளவர் சோமசுந்தரம், 48 வயதானவர். 3 மாதங்களாக நெஞ்சு வலியும் சுவாசம் விட கஷ்டமாகவும் இருந்து உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் இடது பக்க நெஞ்சு பகுதியில் ஒரு பெரிய கட்டி இருப்பது தெரிந்தது. அந்த கட்டி புற்று நோயாக கூறிய அறிகுறிகள் எல்லாம் இருந்ததனால் முதலில் அதற்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியுமோ என்ற சந்தேகம் எழும்பியது. அந்த அறுவை சிகிச்சையின் போது குறிப்பிட்ட அதனுடைய ஒட்டியிருந்த பகுதியெல்லாம் மிகவும் நுணுக்கமாக எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆபரேஷன் செய்து அந்த கட்டி முழுவதும் எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த நோயாளி பரிபூர்ண குணமடைந்து நார்மலாக நடந்து எல்லா அவர் வந்து நார்மலாக எல்லா உணவும் மறந்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். நெல்லை அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக மேற்கொண்ட இந்த சிகிச்சையின் மூலம் நோயாளி சோமசுந்தரத்தின் உடல்நிலை தற்போது குணமாகியுள்ளது. வெளி மருத்துவமனைகளில் இந்த அறுவை சிகிச்சைக்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவர்கள் கூறினர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று 248 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,528 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,691 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 70 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 48.90 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 45,740 ரூபாயாக இருந்தது.
தினமலர் நாளிதழ் சார்பில் நடந்த சர்வதேச டாக்டர் தினத்தை முன்னிட்டு மதுரையில் வைக்கப்பட்டிருந்த மெகா சைஸ் பேனர்களில் பொதுமக்கள் கையெழுத்திட்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி சர்வதேச டாக்டர் தினம் கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்களின் சேவை மற்றும் அவர்களுடைய பணியை போற்றும் விதமாக மருத்துவர்கள் தின நாளில் தினமலர் சார்பில் பொதுமக்களும் வாழ்த்து தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்காக உலக மருத்துவர்கள் தின நாளான செவ்வாய்க்கிழமையன்று மதுரையில் தினமலர் சார்பில் அப்பல்லோ மற்றும் மீனாட்சி மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு மெகா சைஸ் பேனர் வைக்கப்பட்டது. அதில் மருத்துவர்களை வாழ்த்தியும் அவர்களுடைய பணி சிறக்கவும் பொதுமக்கள், நோயாளிகள், பணியாளர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து கையெழுத்திட்டு சென்றனர். பொதுமக்கள் சார்பில் தினமலர் நாளிதழ் தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். தினமலர் பத்திரிகையிலேருந்து எங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் டே. இது வந்து டாக்டர் பிசி ராய்னு வெஸ்ட் பெங்காலுக்கு ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து பிறந்த நாளும் இறந்த நாளும் ஜூலை 1 அதை வச்சு தான் டாக்டர்ஸ் டேன்னு இந்தியா பூரா கொண்டாடுறோம். இன்னைக்கு வந்து நாம் எவ்வளோ நல்ல சேவைகள்லாம் செய்ய முடியுமோ டாக்டர்ஸால் செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் இருக்கும். தினமலருக்கு ரொம்ப நன்றி. பொதுமக்கள் கையெழுத்திட்டு வாழ்த்து தெரிவித்த பேனர் தினமலர் நாளிதழ் சார்பில் மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8 மணிக்கு. வணக்கம்.